ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு அதில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 100 கிராம் 150 கிராம் வேர்க்கடலை போடுங்க. போட்டு இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வைங்க. வேர்க்கடலை வெந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டி வேர்க்கடலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. பக்கம் வெங்காயம் வெந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம வேறு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு பொரி இருந்தால் பொரி தண்ணியில் போடுங்க. ஏன்னா நம்ம பொரியை தண்ணியில் போட்டு அலசும் போது அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துடும். அதுக்காக தான் பொரியை நம்ம அலசுகிறோம். பொரியை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டு பிழிஞ்சு தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் நம்ம பொரியில் சேராது, அந்த தண்ணியிலே லாஸ்ட்டாக போயிடும். நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்குலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் நல்லா செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், வெங்காயமும் கொஞ்சம் வதங்கி நல்லா ப்ரௌனிஷாக வந்துருக்கு. ப்ரௌனிஷாக வந்தால் தான் நம்ம நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளியும் வதங்கும். நம்மளுக்கும் உப்பு தேவைப்படும், அதுக்காக தான் போடுறோம். தக்காளி வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு கூட மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இது கூடவே நம்ம அலசி வச்ச பொரியும் சேர்த்து வதக்குங்க. நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பொரியில் காரம்லாம் ஒட்டும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இது கூடவே வேக வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதும் இது கூடவே பாதி லெமன் ஜூஸ் சாறு மட்டும் அதில் பிழிஞ்சு விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் பாதி மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் இது மேலே மல்லித்தலை இருந்தால் தூவி விடுங்க. மல்லித்தலை தூவினா ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்களுக்கெல்லாம் கொடுங்க, நீங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நிறைய செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.